டிவியிலேருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இங்கே வாரம் வாரம் நிறைய மக்கள் நம்ம ஆசனை சந்திக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அதில் இப்போ 4 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்க என்னென்ன அனுபவங்கள்லாம் பெற்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசி சுவாமிகள் திருவடிகள் போற்றி. என் பேர் ராஜகுமா, நான் தொடர்ந்து 30 வருஷமாக அங்கே வந்துகிட்டு இருக்கிறேன். சரி, ஐயாவுடைய அம்மாவுகிட்டே நான் ஆசீர்வாதம் இருக்கிறேன். சரிங்க ஐயா. ஐயா, அஞ்சு அதாவது சில உணர்வுகள் வந்து வந்துட்டு போன அப்புறம் தான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாங்க ஐயா. இல்லை, அதை கொஞ்சம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக போய் ஓடிட்டு இருக்குமா. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் 30 ஆண்டுகாலமாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஆசான் வந்து நிறைய ஸ்பீச் கொடுப்பாங்க, நிறைய திடீர்னு உட்காந்து பேசுவாங்க. சமைச்சு இந்த சாதத்தை எடுத்து கையில் பேசி கொடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரிங்க. ஆசானோட ஸ்பீச்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? அந்த நேரம் கேட்குறோம், அந்த உணர்வுகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு மனசில் பண்ணிக்கிட்டு அந்த கோபதாமெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இதை மனசில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி வெளியில் இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவோம், அது அந்தந்த ஏதாவது பாவ பணிகள் தகுந்த மாதிரி தானே. கண்டிப்பாங்க ஐயா. அவங்களுக்கு மாறும். கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, வரையம்பாங்க, வர வந்திருக்காங்களாங்க ஐயா? கொஞ்சம் கட்டாயம் ஒன்று ரெண்டு வராங்க. சரிங்க. வந்தாலும் அவங்களுக்கு இந்த வர முடியாது ஐயா சொல்லுவாங்க. பாவம் பண்ண வந்து குடியெல்லாம் மிதிப்பாங்கப்பா, மிதிச்சுட்டு கூட வர முடியாமல் போயிடும். காலகட்டங்கள் அப்படி இருக்கும், கொஞ்சமாவது புண்ணியம் வந்தால் தான் ஐயா பார்க்குறது வாய்ப்பே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து 30 ஆண்டுகாலமாக வந்துட்டுருக்கனால அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அன்னதானம்ங்கிறது வந்து குறையாமல் இன்னும் இன்னும் கூட்டிகிட்டே தான் இருக்குங்க ஐயா. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? குறையாமல் கூட்டிகிட்டு ரொம்ப ஏழைகள் முனையெல்லாம் வந்து நாங்கள் இருக்க வெளியில் போய் கொடுக்குற வாய்ப்பு கம்மியாக இருந்தது, இப்போ நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் வெளிநாடுகள்லேயும் கூட நம்ம அன்பர்கள் வந்து அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்களும் பொட்டநெறி, மேட்டூர், அங்கே அங்கே இல்லாத ஏழைகளுக்கு பொட்டலம் போட்டு அங்கங்கே கொடுத்துட்ருக்குறோம். சரிங்க. இப்போ நம்ம ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குங்க ஐயா. நீங்கள் உணர்ந்ததை மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் ஐயா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றி.